நிகழ்வில் தலைமுறை ஆற்ற வருகை தருமாறு நம்முடைய நெல்லை தந்த தங்கம் எங்கள் மாவட்ட ஆட்சியராக இருந்து பணி செய்த தமிழக அரசுடைய செயலாளர் தமிழ் வேல் என்று பாராட்டப்படுகிற ஐயா தனவேல் அவர்கள் இப்போது தலைமுறை ஆற்ற வருகை தருமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிங்கம்பட்டி மன்னர் அமரர் டிஎன்எஸ் முருகபதி தீர்த்தபதி ராஜா அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நம்முடைய நெஞ்சோடு அவருக்கு அவருடைய பெருமையை பேசி நாம் நிறைவு பெறுகிற ஒரு இந்த அருமையான தருணத்தில் அத்தகைய ஒரு மாமனிதரை நினைத்து பார்ப்பதில் நாம் அனைவருமே பெருமைப்படுகிறோம். பல்வேறு சான்றோர்கள் அறிஞர் பெருமக்கள் ஆர்வலர்கள் எல்லாம் இந்த நிகழ்விலே இணைய வழியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். சிங்கம்பட்டி மன்னர் ராஜா அவர்கள் ஒரு வீர மரபினுடைய 32வது வழித்தோன்றலாக வந்தவர். அவருடைய வரலாறு நம்மை பிரமிப்ப வைப்பதாகவும் நெல்லை மண்ணுக்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கே பெருமை சேர்ப்பதாகவும் இருப்பதை நாம் அறிவோம். 1998 காலத்தில் நான் நெல்லை மாவட்ட ஆட்சியராக பணியேற்ற நாள் முதல் அவரது பெரிய நட்பு எனக்கு அவரது இறுதி நாள் வரையிலே அந்த நட்பு அவர் பாசத்தோடு அணுகிய விதம் அவர் அந்த நட்பு பாராட்டி அவருடைய பேருள்ளம் இன்றைக்கும் நாம் நினைத்து நான் பெருமையடைகிற ஒரு நிகழ்வாகவே இன்றும் நிழலாடி கொண்டிருக்கிறது. அவருடைய திறமைகளை பார்த்து அந்த நாளிலேயே நான் அதிசயித்து போனேன் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம் என்னவென்றால் தமிழில் மட்டுமல்ல ஆங்கிலத்திலும் அவருடைய புலமை அற்புதமான ஒரு புலமை அவரிடம் இருந்தது. அவர் எழுதுகின்ற பல கடிதங்களை என்னோடு பகிர்ந்து கொள்வார். அப்படி பார்க்கிற பொழுது அவருடைய எழுத்து ஆற்றல் மட்டுமல்ல அவர் எழுத்தும் அத்தகைய அழகும் சீர்மையும் உடையது. அவ்வளவு ஒரு ஸ்டைலிஷ் என்று சொல்வார்களே அவ்வளவு அற்புதமாக எழுதக்கூடியவர், அற்புதமாக பேசக்கூடியவர், அற்புத ஆற்றல் ஆங்கிலத்திலும் தமிழிலும் சமமாக பீரிட்டி நிலவுகிற ஒரு ஆற்றல் மிக்க பேராளர் அவர். ஒரு மன்னர் பரம்பரையிலே வந்தவர் என்கிற அந்த பெருமிதத்திற்கும் அப்பாற்பட்டு அன்போடு அவர் பழகிய அந்த நட்பு எனக்கு மிகுந்த நிகழ்வை கொடுத்தது. நான் அவருடன் விவாதித்த காலங்களில் அவர் சொல்லுவார், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தோடும் மாவட்ட ஆட்சியர் என்கிற இந்த அமைப்போடும் எனக்கு உணர்வுபூர்வமான ஒரு தொடர்பு உண்டு என்று அவர் விளக்குவார். என்னவென்று சொன்னால், பிரிட்டிஷார் ஆட்சி காலத்தில் இருந்து நம்முடைய நாடு ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு உட்பட்ட அந்த காலத்தை தொடர்ந்து நேர்ந்த பல்வேறு அரசியல் மாறுதல்களில் இங்குள்ள குறுநில மன்னர்கள் ஜமீன்தார்கள் போன்றவர்கள் அவருடைய ஆளுகையின் கீழ் வந்த பொழுது அவர்களுடைய வாரிசுகள் அனைவரும் ஆங்கிலேயருடைய குறிப்பாக மாவட்ட ஆட்சியர்களுடைய பராமரிப்பில்தான் அந்த அரசு குலத்தினுடைய குழந்தைகளும் அவர்களுடைய வாரிசுகளும் வளர்ந்தார்கள். அப்படித்தான் நானும் அந்த ஆங்கிலேய கலெக்டர்களினுடைய வார்ட்ஷிப் என்று சொல்லக்கூடிய, அதாவது கோர்ட் ஆஃப் வார்ட்ஸ் என்று சொல்வார்கள், அந்த அமைப்பிலே நானும் வளர்ந்தவன். அப்படி சொல்லும் பொழுது அவர் பல ஆங்கிலேய ஆட்சியாளர்களுடைய தன்மைகளை பற்றியும், ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் அன்றைய ஐசிஎஸ் அலுவலர்கள் இருந்து பின்பு ஐஏஎஸ் என்று மாறுதல் பெற்ற காலத்திற்கு வரையிலே இருக்கிற அந்த தொடர்புகளை பற்றி பழைய வரலாறுகளை எல்லாம் மிக நுணுக்கமாக ஆழமாக விவாதிப்பார். அதற்காகவே நாம் அவரிடம் எப்போது உங்களுக்கு ஓய்வு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நீங்கள் எந்த நேரத்திலும் தயக்கமின்றி தகவல் சொல்லிவிட்டு வந்தால் நாம் விவாதிப்பதற்கு நலமாக இருக்கும் என்று சொல்லுவோம். அவ்வளவு ஆர்வத்தோடு பல விஷயங்களை அவர் விவாதிக்க தொடங்குவார். அப்படிப்பட்ட ஒரு நாளில் தான் நான் கேட்டேன், தங்களுடைய ஆங்கில புலமை இவ்வளவு அற்புதமாக இருப்பதற்கு என்ன காரணம் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று கேட்டேன். அவர் கூறினார், இலங்கை கண்டியில் உள்ள ட்ரினிட்டி காலேஜ்
என்ற காலேஜில் தான் அன்றைக்கு ஆங்கிலேயர்கள் என்னை அனுப்பி அங்கே விடுதியில் தங்க வைத்து படிக்க வைத்தார்கள். அந்த ட்ரினிட்டி காலேஜிலே பேராசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருமே ஆங்கிலத்தில் புலமை பெற்ற ஆங்கிலேயர்கள். நேரடியாக ஆங்கிலேயர்களிடம் நான் மொழிப்பாடத்தையும் வரலாற்று பாடத்தையும் மற்றவற்றையும் நான் கற்கிற அந்த வாய்ப்பும் அவர்களோடு அளவலாகுகிற அந்த தொடர்பும் கிடைத்ததன் பயனாக எனக்கு இத்தகைய வாய்ப்புகள் கிடைத்தது என்று சொல்லி, அதற்கு முன்பு பள்ளிக்காலத்தில் கூட சேலம் ஏற்காட்டில் உள்ள மான்போர்டில் அவருடைய பள்ளி அமைந்தது. தொடக்க காலத்தில் நம்ம பாளையங்கோட்டையில் உள்ள செயின்ட் இக்னேஷியஸ் கான்வென்ட்ல தான் அவருடைய பள்ளி பருவம் தொடங்கி இருக்கிறது. இப்படி அவர் கல்வி கற்ற நிறுவனங்கள், அவர் எடுத்துக்கொண்ட ஆர்வம், அவர் படித்த நூல்கள், அதாவது வாசிப்பை நேசிக்கிற ஒரு மனிதர் தொடர்ந்து தன்னுடைய இறுதி நாள் வரையிலே வாசிப்பை ஒரு தவம் போன்று நேசித்த ஒரு மாமனிதர். அதனால்தான் அவருடைய மிகப்பெரிய அறிவுஜீவியாகவும் அதே நேரத்தில் அடக்கத்தோடு இருந்த ஒரு பெருமைக்குரிய பண்பாளர். அது மட்டுமல்ல, மக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் மாவட்ட ஆட்சியர்களோடு இணக்கமாக தொடர்பு கொண்டு அந்த பிரச்சனைகளை தீர்வு காண்பதில் நமக்கு பேருதவியாக, நமக்கு மட்டுமல்ல நம்முடைய முன்னவர்களாக இருந்த பல ஆட்சியாளர்களுக்கு அந்தந்த தருணங்களிலே பொதுமக்கள் பிரச்சனைகளை தீர்வு செய்கிற அந்த காரியங்களிலே மிக பேருதவியாக அவர் செங்கம்பட்டு ஜமீன்தார் அவர்கள் இருந்தார்கள் என்பது பெருமைக்குரியது. அதே போல நாங்கள் நடத்திய பல்வேறு பொதுமக்கள் நிகழ்வுகளிலும், அது மக்கள் குறை தீர்வு முகாமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும், நான் செல்கிற போது அத்தனை நிகழ்வுகளிலும் அவரை அழைத்து அவர் எங்களோடு அமர்ந்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகிற, மகிழ்ந்து உரையாடுகின்ற அந்த தருணங்களை எல்லாம் என்றுமே நாம் மறந்துவிட முடியாது. அத்தகைய மிகச்சிறந்த ஒரு பண்பாளர், நுணுக்கமான நகைச்சுவை உணர்வு உடையவர். பல ஆங்கிலேய ஆட்சியாளர்களினுடைய கதைகளை பற்றியும், அரசு குலத்தவர்களுடைய அரண்மனை நடைமுறைகளில் இருந்த சில நுணுக்கமான விவரங்களை பற்றியும் அவர்கள் என்னிடம் தனிப்பட்ட முறையிலே உரையாடி இருக்கிறார்கள். மிகச்சிறந்த ஒரு பண்பாளர். அவர் சில நேரங்களிலே சில அமானுஷ சக்திகளையும் சில மந்திரங்களையும் பற்றி என்னிடம் விவாதித்திருக்கிறார். நம்முடைய முதிர்ச்சி அவருடைய அந்த கருத்துக்களை முழுமையாக நாம் ஏற்று புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு நமக்கு அந்த அளவுக்கு முதிர்ச்சி இருக்கிறதா என்கிற ஒரு சந்தேகம் இருந்தால் கூட, அத்தகைய ஒரு மாமனிதர் தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக சில விஷயங்களை சொல்லும் பொழுது எனக்கு அவை ஆச்சரியமாகவே இருந்தன. குறிப்பாக அவருடைய கடைசி 10 ஆண்டு காலத்தில் ஏராளமான புதிய ஆன்மீக பயிற்சிகளையும் முயற்சிகளையும் அமானுஷ சக்திகளும் தனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த கலெக்டர் சார், இது உண்மைங்க, நான் அனுபவ ரீதியாக பார்த்திருக்கிறேன் என்று தனிப்பட்ட முறையில் என்னிடம் விவாதிக்கிற பொழுது சொல்லியிருந்தார்கள். அவையெல்லாம் மிகப்பெரிய ஆய்வுக்குரிய விஷயங்களாகவே நான் பார்க்கிறேன். அதற்கு அடுத்தாற் போல இந்த நம்முடைய சிங்கம்பட்டி ஜமீனுக்கென்று ஒரு முக்கியமான ஒரு சார், ஒரு நிமிஷம், இந்த 45 நிகழ்ச்சி கட்டாகி திருப்பி வரும், திருப்பி இதே லைன்ல எல்லாரும் திருப்பி வந்துருங்க. கட்டானா? ஓகே, அதாவது அந்த சிங்கம்பட்டி ஜமீன் பற்றி சொல்லுகிற பொழுது அந்த ஒரு வரலாற்று நிகழ்வை அவரே குறிப்பிட்டதை நான் நினைவிலே வைத்திருக்கிறேன். அதாவது விஜயநகர ஆட்சி காலத்திலே விஜயநகர அரசர்களுடைய பிரதிநிதிகள் தமிழகத்தையும் தென்பாண்டி நாட்டையும் ஆட்சி புரிந்த காலத்திலே, அதற்கு முன்பு இருந்த குறுநில மன்னர்களை எல்லாம் பல பாளையங்களாக பிரித்து அவர்கள் பாளையக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அதற்கு பின்பு ஆங்கிலேயர் ஆட்சி வந்து, குறிப்பாக ராபர்ட் கிளைவனுடைய காலத்திலே அவை ஜமீன்தாரிகளாக மாற்றப்பட்டன. அப்படி மாற்றப்பட்ட பொழுது ஆங்கிலேயர்களுடைய ஆட்சிக்கு எதிராக சில இடங்களிலே கிளர்ச்சி தோன்றியதால், இத்தகைய கிளர்ச்சியை அனுமதிக்க கூடாது என்று எண்ணிய ஆங்கிலேயர்கள் இந்த பாளையக்காரர்களோடு வற்புறுத்தி உடன்படிக்கை செய்து கொண்டு அவர்கள் வைத்திருந்த படைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து அந்த படைகள் எல்லாம் கலைக்கப்பட்டு விட்டன. அப்படித்தான் படிப்படியாக குறுநில மன்னர்கள், பாளையக்காரர்கள், பின்பு ஜமீன்தார்கள் என்கிற நிலைமைக்கு படிப்படியாக இந்த குடியரசு நிகழ்வுகள் மாறி காலப்போக்கத்தில் மாற்றம் ஏற்பட்டது என்பதை எல்லாம் அவர் சொன்னார்கள்.
அவர் சொன்னதிலே ஒரு முக்கியமான செய்தி, சுமார் 250 ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைய கேரள ராஜ்யத்தினுடைய தலைநகரமாக நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்து பத்மநாபபுரம் பலகாலமாக இருந்துள்ளது. அதற்கு பிறகுதான் திருவனந்தபுரம் சென்றது. அப்படி பத்மநாபபுரத்தை தலைநகரமாக கொண்டு கேரள ராஜ்யம் ஆண்டு வரும்போது மார்த்தாண்டவர்ம அவர்கள் இளவயது மன்னராக இருந்த பொழுது அவருடைய தாயார் உமையம்மை ராணி அவர்கள் பொறுப்பாளராக அந்த அரசை நடத்தி வந்த காலத்திலே அங்கே ஒரு பெரிய கலகம் நிகழ்கிறது. அப்போது அந்த கலகத்தை அடக்குவதற்காக சிங்கம்பட்டி மன்னருடைய உதவியை அந்த ராணியார் கோருகிறார்கள். அந்த அடிப்படையிலே நம்முடைய சிங்கம்பட்டி மன்னரின் முன்னோர்கள் ஒரு மிகப்பெரிய குதிரைப்படையையும் ஒரு 1000 பேர்கள் கொண்ட ஒரு படையினை அந்த பகுதிக்கு அனுப்பி அந்த கலகத்தை வெற்றிகரமாக அடக்கி அங்கே அந்த மார்த்தாண்டவர்மாவினுடைய ஆட்சியை நிலைப்படுத்துகிறார்கள். அதை ஆனால் துரதிருஷ்டவசமாக சிங்கம்பட்டியினுடைய பட்டத்து இளவரசர் அந்த போரிலே வீரமரணம் அடைந்து விடுகிறார்கள். இதை கண்கூடாக உணர்ந்த அந்த ராணி அம்மையார் சிங்கம்பட்டி அந்த மன்னருக்கு தென்னாட்டு புலி நல்ல குத்தி என்கிற பட்டத்தையும் வழங்கி அதோடு மட்டுமல்லாமல் அதனுடைய நன்றி கடனாக இரத்த தானம் என்கிற வகையிலே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இன்றைய சிங்கம்பட்டியை ஒட்டியுள்ள அந்த பகுதிகளிலே சுமார் 75,000 ஏக்கர் நிலங்களை கொடையாக சிங்கம்பட்டி மன்னருக்கு வழங்கி பட்டயம் செய்து கொடுக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த தகவலை ஏன் சொல்கிறோம் என்றால் இதில் தமிழ்நாட்டு வரலாறு ஒரு செய்தி அடங்கியிருக்கிறது. என்னவென்றால் அன்றைக்கு கேரள அரசு கேரள ராஜ்யம் மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இருந்த காலத்திலே அந்த கொடுக்கப்பட்ட அந்த சுமார் 75,000 ஏக்கர் நிலம் என்பது நம்முடைய புவியியல் ரீதியாக மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. எப்படி என்றால் தாமிரபரணி நதியினுடைய தொடக்கம் தாமிரபரணி நதிக்கு ஆதாரமாக இருக்கின்ற அந்த வனப்பகுதிகள் எல்லாம் அந்த நிலப்பகுதிகள் தான் அடங்கி இருக்கின்றன. இன்றைக்கு முல்லை பெரியாறு நிலப்பகுதி கேரளாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் இடைப்பட்ட நிலையிலே சிக்கிக்கொண்டு இன்றும் பல சிக்கல்களை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிற அந்த ஒரு வரலாற்றை அந்த ஒரு பிரச்சனை தமிழ் மக்களுக்கு குறிப்பாக மதுரை ராமநாதபுரம் வரையிலே உள்ள விவசாயிகளுக்கு பெரும் சிக்கலாக இருக்கிறது. அத்தகைய சிக்கல் உருவாகாமல் இந்த சிங்கம்பட்டி மன்னர் பெற்ற அந்த வீரக்கொடையான அந்த நிலங்கள் தாமிரபரணி என்கிற ஒற்றை ஜீவநதி தான் தமிழ்நாட்டிலே முற்றிலும் தமிழ்நாட்டிலே தொடங்கி தமிழ்நாட்டிலே நிறைவருகிற ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு நதியாக திகழ்வதற்கு சிங்கம்பட்டி மன்னர்களுடைய அருங்கொடை இங்கே நமக்கு சிறப்பாக இருக்கிறது என்கிற வரலாற்று செய்தியினையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஸோ இத்தகைய பெருமைக்கு உரியது. அதே போல அவருக்கு தீர்த்தபதி என்கிற அவங்க முன்னோர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டமானது சிருங்கேரி மடத்தினுடைய மடாதிபதி இந்த பகுதிக்கு வருகை தந்திருக்கிற போது தாமிரபரணியனுடைய பான தீர்த்தம் என்கிற அந்த புனித தலமாக இருக்கிற அந்த தீர்த்தத்திற்கு அவர்கள் அதிபதியாக விளங்குகிறவர்கள் சிங்கம்பட்டி மன்னர்கள். ஆகவே அவர்களுக்கு தீர்த்தபதி என்கிற அந்த பட்டம் சிருங்கேரி மடாதிபதியினால் வழங்கப்பட்டிருக்கிறது. அத்தகைய ஒரு வீர மரபினுடைய 32வது வழித்தோன்றலாக நம்முடைய மரியாதைக்குரிய TNS முருகதாஸ் தீர்த்தபதி ராஜா அவர்கள் விளங்குகிறார்கள் என்பது நமக்கெல்லாம் பெருமை தருகிற செய்தி. இன்றைக்கு அவர் மறைந்து விட்டாலும் கூட அவர்களுடைய பண்பு நலம் நமக்கு போற்றத்தக்கதாக இருக்கிறது. நான் ஓய்வு மாவட்ட ஆட்சித்தலைவர் பணியிலிருந்து மாறுதல் அடைந்து சென்னைக்கு வந்த பிறகும் கூட அவருடைய அன்பு உள்ளம் நட்பு உள்ளம் என்னுடைய சென்னை இல்லத்திற்கு சில முறை அவர் வருகை தந்து இங்கு வருகிற பொழுதெல்லாம் வந்து அளவலாவி விட்டு சென்று எங்களுக்கு பெருமகிழ்ச்சியை அளித்தார். அந்த பெருந்தகை என்பது இன்றும் நினைவு கூறுவதாக இருக்கிறது. அதே போல தொடர்ந்து அவர் எழுதுகிற கடிதங்கள் அவ்வப்பொழுது வந்து கொண்டிருக்கிறோம்.
ஒவ்வொரு கடிதங்களும் அவர் அனுப்புகிற ஒவ்வொரு புத்தாண்டு வாழ்த்துகளும் நிகழ்வுகளின் வாழ்த்துகளும் அவருடைய கைப்பட அழகான அந்த ஆங்கிலம் தமிழ் இவற்றில் மிகச்சிறப்பாக அவர் பல கொட்டேஷன் என்று சொல்லக்கூடிய பல அறிஞர் பெருமக்களுடைய கருத்துக்களை தழுவி அவர் குறிப்பிட்டு அவர் எழுதியிருக்கிற செய்தியெல்லாம் அவர் எவ்வளவு அறிவுஜீவியாகவும் அன்பாளராகவும் திகழ்ந்தார் என்பதற்கு நமக்கு அடையாளமாக இருக்கிறது. அவர் இறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பாக நான் ஒருமுறை சென்னை திருநெல்வேலிக்கு வந்திருந்த பொழுது அவரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களை சந்திக்க விரும்புகிறேன், எங்கே செங்கம்பட்டியில் இருக்கிறீர்களா என்று கேட்டேன். இல்லை இல்லை, நான் பாளையங்கோட்டையில்தான் இருக்கிறேன், பாளையங்கோட்டையிலே ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு பின்பு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்போது நண்பர் முனைவர் கணபதி சுப்பிரமணியம் அவர்களும் நானும் சென்று அவரை பாளையங்கோட்டையிலே அவர் விடுதியிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த நேரத்தில் சந்தித்தோம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அவர் எங்களோடு அந்த உடல்நிலை சற்று குந்திய காலத்திலும் ஆர்வத்தோடு எங்களோடு விவாதித்துக் கொண்டிருந்தார். அதுதான் நான் அவரை கடைசியாக சந்தித்து விவாதித்த ஒரு தருணம். அத்தகைய ஒரு மாமனிதரனுடைய மறைவு தமிழகத்திற்கே ஒரு பேரிழப்பாக இருந்தாலும் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்த செம்மல் அவர். அவருடைய நினைவுகள் தமிழகத்தால் போற்றத்தக்க அந்த நினைவுகள். இன்றைக்கு பல்வேறு அறிஞர் பெருமக்கள் சான்றாளர்கள் அவர்களுடைய அனுபவங்களை கலந்து கொள்ள இந்த இணைய வழியிலே வந்திருக்கிறார்கள். ஆகவே இதற்கு ஏற்பாடு செய்த முனைவர் கணபதி சுப்பிரமணியம் அவர்களுக்கும் அருங்காட்சியகத்திற்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு திருத்தபதி அவர்களுடைய அந்த முதலாண்டு நினைவேந்தலை பெருமையோடு நினைவு கூர்ந்து நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.